அன்பு தமிழ் லைட்ஸ் ஆப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது காசா முனைப்பகுதி பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேல் படைக்கும் இடையே நடைபெற்று வரும் போரை பற்றியும், இதில் உள்ள சுயஸ் கால்வாயை விரிவுபடுத்தும் பணியை பற்றியும், அமெரிக்காவை தொடர்ந்து சீனா செவ்வாய் கிரகத்தில் தனது ரோவரை இறக்கி பணியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது பற்றியும், அமெரிக்காவில் இனி மாஸ்க் அணிய தேவையில்லை என்று வந்துள்ள அறிவிப்பு பற்றியும், கொரோனாவின் இரண்டாவது அலையில் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நமது இந்தியாவுக்கு உதவும் வகையில் உலக நாடுகள் செய்து வரும் உதவியையும் துணை நிற்கும் செய்தியையும், நம்மை உறுதிப்படுத்தும் வகையில் நமது தேசிய கொடியை விளக்கு மூலமாக ஏற்றி உற்சாகப்படுத்தும் ஆஸ்திரேலியாவை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் இருக்கின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாலஸ்தீனத்துடைய தன்னாட்சி பகுதியான காசாவின் முனைப்பகுதியில கூடிய ஒரு அமைப்பு ஆட்சி செய்தது. அந்த இயக்கத்தை இஸ்ரேல் வந்து பயங்கரவாத இயக்கம் சொல்லி கருதுறாங்க. இந்த ஹமாஸ் இயக்கம் அப்பப்ப இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் நடத்தும். இஸ்ரேலும் தக்க ராணுவ பதிலடி கொடுக்கும். செருசலேமில் உள்ள அல்லஸ்கா மத வழிபாட்டு தளத்தில் மண்டே அன்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கிடையே சின்ன மோதல் ஏற்படுச்சு. அதில் இருதரப்புலையும் பலருக்கு காயம் ஏற்படுச்சு. இந்த மோதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது காசா முனைப்பதில் கூடிய ஹமாஸ் அமைப்பானது ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. அதில் இஸ்ரேலில் உள்ள மக்கள் நிறைய பேர் காயமடைஞ்சிட்டாங்க. இஸ்ரேலும் பதிலடி கொடுக்க தாக்குதல் நடத்தியது. இப்படி இருதரப்புலையும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் இருதரப்பிலும் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த 126 பேரும் இஸ்ரேல் பகுதியில் 7 பேரும் இறந்துட்டாங்க. அந்த 7 பேரில் நமது இந்திய நாட்டு பெண்மணி கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் கிரித்தோடு பகுதியில் வசிக்கக்கூடிய சௌமியா சந்தோஷ்ன்ற பெண்மணி அங்கே ஒரு வீட்டில் பணியாளராக வேலை செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் தன் கணவரோட வீடியோ கால் பேசி இருக்கும்போது ஹமாஸ் இயக்கத்தார் ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் செய்ததில் இவர் இறந்துட்டார். இது நமக்கு மிகவும் வருத்தம் தருது. இந்த மோதல் இப்படியே அதிகரித்து வரும் நிலையில் மேலும் காசா முனைப்பகுதி மீது தனது விமானப்படையையும் தரைப்படையையும் இணைச்சு களமிறங்கியிருக்காங்க என்ற தகவலை இஸ்ரேல் பார்த்தது. இருந்தாலும் போர் உச்சநிலைக்கு போனதுனால காசா முனைப்பகுதியில் வசிக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தங்கள் தங்கள் வீடுகளை விட்டுவிட்டு வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருக்காங்க. இந்த பகுதியில் விரைவாக போர் நின்று மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே நமது விருப்பம். இவ்வாறு இங்கு இருக்கும் நேரத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியையும் ஐரோப்பாவின் செங்கடல் பகுதியும் இணைக்கக்கூடிய தின் சுயஸ் கால்வாயில் சமீபத்தில் ஒரு பிரமாண்டமான சரக்கு கப்பல் தரை தட்டி நின்று உலகின் 10% வர்த்தகம் நடைபெறக்கூடிய இந்த கால்வாயின் கடல் பயணம் தடைபட்டது என்பது நாம் அறிந்ததே. இந்நிலையில் டியூஸ்டே அன்று சுயஸ் கால்வாய் அமைந்துள்ள இஸ்மாலியா நகரின் எகிப்தின் அதிபர் அப்துல் ஃபாட்டா எல் சிசிஸ் மற்றும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்ற ஒரு விழாவில் ஆண்டுக்கு 19,000 கப்பல்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த குறுகிய சுயஸ் கால்வாயின் தென்கோடியில் உள்ள சீனாய் தீபகற்பம் பகுதியில் கிழக்கு நோக்கி 40 மீட்டர் அளவிற்கும் கால்வாயில் தற்போதுள்ள 66 அடி ஆழத்திலிருந்து 72 அடி ஆழமாக ஆக்குவதோடு 2015 இந்த கால்வாயில் திறக்கப்பட்ட இரண்டாவது வழித்தடத்தை 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவுபடுத்தி இந்த இரண்டு வழித்தட கால்வாயை 52 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக விரிவுபடுத்தி அதில் கப்பல்கள் பயணிக்க இந்த சுயஸ் கால்வாயின் பணிகளை தொடங்க சுயஸ் கால்வாய் ஆணைய தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒஷாமா ராஃபி அவர்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் சீனா அமெரிக்காவின் எலன் மாஸ்க் என்பவர் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்ற ஆய்வு செய்கிறதோ, சீனாவும் செவ்வாய் கிரக ஆய்வுக்காக தியான்ஹா அதாவது தியான்வென் 1 என்ற விண்கலத்தை லாங் மார்ச் 5 என்ற பெயருடன் ஹென்னான் தீவிலிருந்து கடந்த ஆண்டு சக்கரங்கள் கொண்ட ரோவருடன் விண்கலத்தை ஏவியது. அது கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாயின் சுற்றுப்பாதையில் சென்று தற்போது தியான்வென் 1 ரோவர் வெற்றிகரமாக இறங்கி செவ்வாய் கிரகத்தின் மேல் கீழ் புவியியல் அமைப்பு குறித்து ஆய்வு செய்யக்கூடிய இந்த ரோவர் மொத்தம் 240 கிலோ எடையுடையது. இதில் செவ்வாய் கிரகத்தின் தொடர்பான படங்களை எடுக்க இதில் கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 5 கருவிகள் செவ்வாய் கிரகத்தின் பாறைகளின் தன்மை, நீர் ஆகியவற்றை ஆய்வு செய்யவும் உள்ளது என்று நான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த பேண்டமிக் காலத்தில் அதாவது கொரோனாவின் முதல் அலை மிகவும் பாதிக்கப்பட்ட அமெரிக்கா தடுப்பூசி போடும் பணியை அரசு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து முழுவீச்சில் போட்டு வராங்க. அவ்வாறு 2 தடுப்பூசிகள் போட்டவர்களுக்கு கொரோனா அச்சுறுத்தல் மிக குறைவாக இருக்கிறது. எனவே 2 டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் அனைவரும் இனி மாஸ்க் போட தேவையில்லை என்றும், 2 டோஸ் தடுப்பூசி போடாதவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை அந்நாட்டின் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இது பற்றி அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கூறும்போது, மிகப்பெரிய மைல்கல், இது ஒரு சிறந்த நாள்,
ஏராளமான அமெரிக்கர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டதால் இது சாத்தியமானது என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அப்போது அவருடன் ஹமலா ஹாரிஸும் இருந்தார். இதுபோலவே இந்தியாவிலும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொரோனாவை வெல்வோம். ஏனென்றால் இந்த கொரோனாவின் இரண்டாவது அலையில் நம் இந்தியா மிகவும் தீவிரமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. நம் இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் தேவையான மருந்து உபகரண பொருட்களை வழங்கி வருகின்றன. நேற்று காலையில் மத்திய சுகாதார அமைச்சரகம் வெளியிட்ட தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 343,144 பேருக்கு தொற்று உறுதியானது என்றும் இதுவரை மொத்தம் கொரோனா தொற்று பதிவு செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,40,46,809 பேராக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 4,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழப்பின் மொத்த எண்ணிக்கை 2,62,314 உயர்ந்து 344,776 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,79,599 உயர்ந்துள்ளது. தொடர் சிகிச்சையில் 37,4,893 பேர் இருப்பதாக அறிவித்துள்ளது. இருந்தாலும் இதை பயமுறுத்த சொல்ல, ஆனாலும் இதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வருங்காலங்களுடைய பாதுகாப்பை கருதி மத்திய மாநில அரசு கூறியுள்ள கட்டுப்பாடுகளை கடைப்பிடிச்சு முகக்கவசம் அணிஞ்சு கைகளை சுத்தமாக கழுவி தனி மனித இடைவெளி விட்டு தேவையற்று வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் வீட்டிலே தனித்திருந்து இந்த கொரோனாவை வெல்வோம். நமக்கு இந்த இக்கட்டான நிலையில் நமது இந்தியாவுக்கு உலக நாடுகள் மருத்துவ உபகரணங்கள் ஆக்சிஜன் உட்பட பல்வேறு உதவி பொருட்களை நமக்கு கொடுத்து உதவி செய்கிறார்கள். அந்த வகையில் அமெரிக்கா 400,000 பல்ஸ் ஆக்சிமீட்டர் அதாவது ஆக்சிஜன் அளவிடும் கருவி 300 வென்டிலேட்டர்கள் உட்பட பல மருத்துவ உபகரணங்களை நமக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக நியூயார்க் நகர நிர்வாக மேயர் பில் டி பிளசியோவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கொரோனாவின் இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு உதவும் வகையில் அனைத்து உதவிகளும் செய்து இந்தியாவுக்கு துணை நிற்பதாக உலக நாடுகள் தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் நியூ சவுத் வெஸ்ட் யூனிவர்சிட்டியில் பயின்று வரும் இந்திய மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்காக ஆஸ்திரேலியா நாட்டில் தலைநகர் சிட்னியில் உள்ள நியூ சவுத் வெல்ஸ் யூனிவர்சிட்டி கொரோனா பாதிப்பிலிருந்து இந்தியா மீண்டு வர துணை நிற்போம் என்று கூறி அந்த யூனிவர்சிட்டியின் பிரதான நூலக கட்டிடத்தில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. அந்த மின்விளக்கு பிரதிபலிப்பில் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வர இந்தியா உறுதியாக இருக்க வேண்டும் என்று எழுதி ஆஸ்திரேலியாவில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுள்ளது. நன்றி நேர்களே, இதுபோல் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.